넘었지? 네? 러자! 이렇게도 봐! 이렇게도! 시그널트 부스 이게 보여드릴까 봐! 이런 거! 이런 거! రాజా పొండటి ఇలాగో పొండటి ఎది రాజా పొండటి ఇలాగో పొండట ఎవరో ఉన్నారా నడుగుతుంది ఇంత విషయం మన మన ఏనా రెండు పేరు తనితనియా కూపటండా నాకు ఎరుకుమోదు ఎంగ పొండటిల తనియా వేరే కూపరియా నీ ఏయ్ మొదల వీట్ల ఇక్కుంగల కూపడ విడంగడా రాజా పొండటి రాజా పొండటి ఇలాగో పొండటి ఇలాగో పొండటి వలర్మది వలర్మది పేర పుల్లంగలా ఏపా గిపాటి గిపా వీట్ల గరంగల వాంగను ఒక వార్తలు కూపటిగినా எல்லாரும் వந்துட்டு போறோம் அதை விட்டுட்டு ரயிலே கேட்ட கிராஸ் பண்ற பூட்ஸ் வண்டி மாதிரி இளங்கோ இளங்கோ ராஜா ராஜா பெரப்புலிங்க பெரப்புலிங்க கிரிப்புலிங்க கிரிப்புலிங்கனு கூப்பிட்டுக்கிறீங்க 1 ஹவர் புரோகிராம் 2 ஹவர் ஆகிடு இப்ப போல இருக்க ஆமா இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க எல்லாரும் வாங்கணும்னு வந்திர போறீங்க இல்ல ஏன் வர மாட்டோம் உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கும்போது வீட்ல இருக்கவங்க எல்லாம் வாங்கணும் ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டாங்க உடனே நம்ம எல்லாரும் வீட்ல இருக்க நாய் பூனை எல்லாம் கூட்டினு கல்யாணத்துக்கு போல பள்ளிய விட்டுட்டியடா கண்ணா பள்ளிய எங்கடா விட்டோம் அதையும் ஒரு கவர்ல போட்டு கூடவே இல்ல கூட்டிட்டு போனோம் நான் மாப்பிள்ள மேல பள்ளிய விட்டீங்களே அத சொன்னேன் அப்படி விட்டதனால தான் மாப்பிள்ள பைந்து ஏந்துக்கிற நேரத்துல நான் பூந்து இவகத்துல தாலியை கட்டினேன் எப்படியோ அந்த பள்ளிய விட்டுட்டு இந்த பள்ளிய கூட்டிட்டு வந்துட்டீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்போ எங்க எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சொல்றண்டி காமாச்சி எதுக்காக அவசரப்படுற இல்லங்க நீங்க கூப்பிட்ட உடனே ஊரை விட்டு அப்படியே வந்துட்டேன் போகண்டமா ஏடி காமாச்சி நீ ஊரை விட்டு என் கூட வரும்போது என்ன சொன்னே உங்களை நம்பி ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன் இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப போறேன்ற ஐயோ ஊரை விட்டு வந்திருக்கேனா பாத்ரூம்ல துணி எல்லாம் ஊரை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் சீக்கிரமா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க இதோ உடனே சொல்றேன் சீக்கிரமா சொல்றேன் டக்குனு சொல்றேன் ஒரு நிமிஷத்துல சொல்றேன் அப்பா நீ பேசலையே நாங்க எல்லாம் போய் பொங்கலுக்கு Dress எடுத்து வந்துறோம் என்னடா சொல்றேன் அட சீக்கிரமா சொல்லுப்பா சொல்றேன்டா கண்ணா நான் என்னைக்கு ரிட்டையர் ஆனனோ அண்ணையில இருந்து இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்ல இந்த வீட்ல இருக்க எல்லாருமே என்ன அண்ணியன பாக்குற மாதிரி தான் பாக்குறீங்க அப்போ பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை சேது பிதாமகன் மாதிரி பாக்குறாங்களா போடா ராஸ்கல் பின்னனப்பா நாங்க அண்ணியன எப்படி பார்த்த தெரியுமா ஃபுல்லா சரக்கு விட்டுக்கிட்டு ஓவரா விசில் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் ஜாலியா கை தட்டி சந்தோஷமா பார்த்தோம் உன்னை அப்படியே பாக்குறான் சொல்லுப்பா உன்னை அப்படியே பாக்குறான் நீ போகும்போது வரும்போது ரொம்ப கேவலமா பாக்கல பின்ன அண்ணனை பாக்குற மாதிரி பாக்குறேன்னு சொல்றேன் பாத்தி அடிக்காமச்சி இவனுக்கு பேசுறதுல இருந்தே தெரியல இவனுங்க என்ன அப்பாவா பாக்குறதில்ல மூணாவது மனுஷனா தான் பாக்குறாங்க சொல்லணும்னு மனசு இருந்தா காலையில என்னை எழுப்பி கூட சொல்லிருக்கலாம் டே பசங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் வேலைக்கு போயிட்டு ராத்திரி ஒரு மணிக்கு வந்தா கூட தூங்கிக்கிட்டு இருக்க உங்களை எழுப்பி குட் நைட் சொல்லிட்டு படுத்தாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் நீ நிம்மதியா தூங்கிடுவ அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வராதே ஒவ்வொரு நாளும் எங்க தூக்கத்தை கெடுத்த தூங்க மூஞ்சி என்னடா அப்பா கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசாதரி இப்பெல்லாம் நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து என்கிட்ட நீ நிறைய விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சுட்ட நான் எந்த விஷயத்தங்க உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் நேத்து நீ ரெண்டு தடவை ஏப்ப விட்டுருக்க அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன் ஏதோ எதிர் வீட்டுக்காரன் சொல்லிதான் நீ ஏப்ப விட்ட விஷயமே எனக்கு தெரியும் என்னப்பா பேசிட்டு இருக்க ஏப்ப விட்டதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நீ பேசாதரா நீ ஏப்ப மட்டும் இல்ல வேற எதை விட்டாலும் சொல்ல மாட்டேன் அன்னைக்கு நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டு போயிட்ட நான் மூச்சு தண்ணறி நின்னுடறாஸ்கல் ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பசங்க எல்லாம் லீவ்ல வீட்டுல இருக்காங்க இன்னைக்கு இவங்க கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்களே வம்பு வளர்க்காம வள்ளுவர் மாதிரி தாடி வளர்க்க சொல்றியா காமாச்சி நான் ரிட்டையர் ஆனதுல இருந்தே இவனுங்க வாயெல்லாம் வாலிபால் ஆட ஆரம்பிச்சிருச்சு வீட்டுல ஏதோ சும்மா இருக்கமா
மாதிரியே ஒரு ஃபீலிங். நீங்க எங்க எங்க சும்மா இருக்கீங்க? இவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றது, இவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றது, நீங்க ரெண்டு பேரையும் பத்தி என்கிட்ட சொல்றது, உன்னை பத்தி என்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி கோழி குட்டி வேலை செஞ்சிட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு சும்மா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமாப்பா, கம்பெனில பாக்குற வேலைகளுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்த மாதிரி வீட்டுல பாக்குற இந்த மாதிரி கேவலமான வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இல்லடா ராஜா, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலைதான், அதையும் விட்டுட்டா போர் அடிக்கண்டா கண்ணா. போர் அடிச்சா காசி ராமேஸ்வரன் போயிட்டு வாங்களேன். ஆமாப்பா, நேத்து கூட காசில இருந்து ரெண்டு பொணம் மிதந்து வரத டிவில காட்டினாங்க, உங்களே டிவில பாக்கணும்னு ஆசையா இருக்குது, போயிட்டு வாங்கப்பா. சாரி, போயிட்டு வராதீங்க, போகப்பா. சும்மா இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பேசுறோம், நீங்க ரிட்டையர் ஆனதுனால உங்க மேல இருக்க மரியாதை கொஞ்சம் கூட குறையாது. அவர் மேல என்னைக்கு மரியாதை இருந்தது குறையிறதுக்கு? கொஞ்ச நேரம் சும்மா அப்பா, நீங்க வேலைக்கு போனாலும் போகாட்டியும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராஜா. நான் இந்த வீட்டுக்கு ராஜாவா? ஆமாங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராஜா. யார் சார் இந்த வீட்டுல ராஜா? அதான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களே சொல்லிட்டாங்களே, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டா ராஜா. கொஞ்சம் வெளில வரியா ராஜா? வரண்டா ராஜா. ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏடாகுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க உங்களை வர சொன்னதே உங்க ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் செட்டில் பண்றதுக்காக. என்னது, என்னோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் கொடுக்க போறீங்களா? ஆமா மிஸ் அம்பலவாயன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த மஞ்ச ஃபைல்ல தான் இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இதோ ஒரு செகண்ட்ல எடுத்து கொடுக்குறேன் சார். இந்த மஞ்ச ஃபைல் தானே, அது தான் கொடுங்க. மிஸ் அம்பலவாயன், உங்க சர்வீஸ் பிரில உங்க கிட்ட பிடிச்சதெல்லாம் இதல ஒரு லிஸ்ட் போட்டு வெச்சிருக்கேன். ஏன் சார், என் கிட்ட பிடிக்காத வச்சு வேணா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். உடனே பேசிக்கிட்டு இருப்பேன், ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம் வர மாட்டேன், உங்களை பத்தி வெளியில இல்லாத பொல்லாத சொல்லுவேன், பிடிச்சத வச்சு லிஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன சார் என் கிட்ட பிடிச்சது உங்களுக்கு? மிஸ்டர் அம்பலவாயன். ஓ, என் பேர் தானா? இது எங்க தாத்தாவோட பேர், எங்க அப்பா வச்சது. எங்க தாத்தாவை வாடா போடான்னு கூப்பிட முடியாது இல்லையா, அதனால எங்க தாத்தா பேரை எனக்கு வச்சு என்ன வாடா போடான்னு கூப்பிட்டு எங்க தாத்தாவையே வாடா போடான்னு கூப்பிட்டு தான் சந்தோஷப்பட்டு பாரு எங்க அப்பா. இப்படி சார் உங்களுக்கு யாரு அம்பலவாயன் வச்சது? பேசாம பொம்பளை வாயின் வச்சிருக்க ஒரு சாதாரண பியூன் 140,000 பணத்தை எடுத்துட்டு போறான்ற காண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அதுக்கு ஏன் சார் இவ்வளவு காண்டா சொல்றீங்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அதை நான் சொல்லல சார், நான் 140,000 வாங்குறேன் இல்லையா, அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்கன்னு சொன்னேன். மிஸ் அம்பலவாயன், நீங்க 140,000 வாங்க போறீங்க, இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா? செக் எடுங்க. மிஸ் அம்பலவாயன், இந்தாங்க உங்க செக். ஏற்பாடு இருக்கணும். மிஸ் அம்பலவாயன்,
பார்ட்டி பத்தி எதுமே சொல்லாம போறீங்களே, ஹோட்டலுக்கு வரவா? ஹோட்டலுக்கு வரவா டாக்கர், நான் ஆனா உன்னை கூட்டிட்டு போனா எனக்கு தான் செலவு. வரண்டா ராஸ்கல். காமாட்சி காமாட்சி காமோ, அடடே பாமா சரா வாங்க மாப்ள. பெரிய விஷயம் உனக்கு டீ காபி டிஃபன் எல்லாம் விளையாடாதீங்க. தெரியும் கிருஷ்ணா, எவனையும் சாகடிக்கிறேன், இவனு சாகடிக்க மாட்டியா? அவன் எப்பறம் சாகடிப்பான்? இத தூக்கி மண்டியில போட்ட சாகடிப்பான். ஏங்க இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? காமாட்சி, இதோ டக்குன்னு சொல்றேன், பட்டுன்னு சொல்றேன், பழையன்னு சொல்றேன், பாசா சொல்றேன், குயிக்கா சொல்றேன். ஒரு வழியா இருந்து தப்பிச்சிட்டோம். என்ன பண்றது?
என்ன மாப்பிள்ள கிச்சன்ல இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சா பாத்ரூம் பக்கம் வந்திருக்கீங்க அப்பா நான் ஊர்ல இருந்து வந்ததே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் முக்கியமான விஷயமா இருந்தா போன் பண்ணியே பேசிருக்கலாமே சரோ பண்ணலாமா ஆனா உங்க வீட்லயும் போன் இல்ல எங்க வீட்லயும் போன் இல்லையே யார் வீட்டுக்கு போன் பண்றது காமாச்சி மாப்பிள்ள சில சமயங்கள புத்திசாலித்தனமா தான் பேசுறாரு பின்ன என்னப்பா அவருக்கு இருக்க அழகுக்கோ அறிவுக்கோ காமாச்சி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது தலையெல்லாம் சுத்துது மயக்கமா இருக்கு பைசால கழுத்துல இப்ப எல்லாம் பேச யா நீ பய படுத்துற ஹார்ட் அட்டாக் வந்து தலைக்கு போடு தள்ளடி இங்க வாங்க தள்ளடி அம்மா மனா வேலைக்கு போன எங்க பையனை காணும் அதாவது உன் அண்ணனை காணும் அதாவது இவ புருஷ இளங்கோவ காணும்டா எங்க அந்த அரக்கல்ல காணும் எடுத்து மண்டியை கீச்சிருவேன் இது எவ்வளவு டென்ஷனான சீன் புள்ளிய காணுமேனு நீ இப்படியும் அப்படியும் குறுக்கால நெருக்கால நடந்திருக்கிறத விட்டுட்டு அங்க நின்னு போஸ் கொடுத்துருக்க அதனால தான் இந்த மிச்சர் உன் கையில கொடுத்து இங்கிட்ட அங்கிட்ட நடக்க விடுறோம் அம்மா கிட்ட கொடுக்கணுமா கூடு போய் சரி அங்கே கொடுங்க அங்கே கொடு இளங்கோ பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணத்துக்கு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குது ஆமா கடலூருக்கு பக்கத்துல தானே இருக்கு இல்ல கிண்டலா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்குதான் அப்பா உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் சீக்கிரமா வந்த வண்டி தானே ஆமா இந்த வண்டி இல்லைன்னா கூட அவன் பஸ் புடிச்சு சீக்கிரம் வந்துருவான் இந்த வண்டியை தள்ளினு வரதுக்கு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா இதை தள்ளினு வரும்போது கூட அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வர வழியில இந்த வண்டி எத்தனை பேர் மடக்குறாங்க தெரியுமா ஏண்டா இந்த வண்டிய கூடவா டிராபிக் போலீஸ்காரங்க மறக்கறாங்க டிராபிக் போலீஸ்காரங்க இல்லமா வர வழியில குழந்தைங்க சாப்பிடாம அடம் புடிச்சா என் வண்டியை மடக்கி கொஞ்சம் விளையாட்டு காட்டு போன்னு சொல்றாங்க சில சமயம் குழந்தைங்க தூங்குற வரைக்கும் விளையாட்டு காட்டு வந்துருக்கிற தெரியுமா இல்லங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்காவது ஆபீஸ் போறதுக்கு அப்பா வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா அந்த காலத்துல அப்பா ஆபீஸ் போகும்போது வண்டி எல்லாம் கிடையாது கண்ணா நடந்தே போயிட்டு நடந்தேதான் வரணும் உன் ஆபீஸ் எங்க பாருக்க அதுவும் அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியுது இல்லையா அதேதான் அதான் என் ஆபீஸ் போயிட்டு நடந்தே வரணும் கண்ணு கட்டின தூரத்துல ஆபீஸ வச்சுன்னு நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்கேன் நான் டெய்லி 32 கிலோமீட்டர் போயிருக்கேன் இங்க இருந்து 32 கிலோமீட்டர் நடந்து போனா என்ன வரும் தெரியுமா பாண்டிச்சேரி வரும் நடந்து போனா வரும் ஆட்டோல போனா வரும் இப்படியே பேசினா உங்களுக்கு கோபம் வரும் வந்துச்சு பாரு அப்பா இனிமே நான் இந்த வண்டியை தள்ளின்னு நடந்து போக மாட்டேன் அப்படின்னா அந்த தலைமலை தூக்கி வச்சுன்னு அப்படியே ஓட வேண்டித்தானே அப்பா நான் பாண்டிச்சேரியில வீடு கட்ட போறேன் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும் ரெடி பண்ணுங்க வண்டியை ஓரமா விட்டு போக வேண்டியதானே செருப்பால் அடிப்பா நீ அதை எடுத்து விடுறா இன்னும் பிஞ்சு பட செருப்பால் அடிப்பா ராஸ்டர் இதெல்லாம் ஒரு வண்டி எதிர்பார்க்கல என்ன எடுத்து
இந்த சாதாரண அல்வாவையே பசங்களுக்கு கொடுக்க சொல்றீங்களே, அப்ப உங்க செட்டில்மென்ட் பணத்தையும் பசங்களுக்கு தானே கொடுப்பீங்க? போடி பைத்தியக்காரி, அது சாதாரண அல்வா இல்ல, கெட்டு போன அல்வா. கிட்ட எடுத்துட்டு வந்தோடனே கெட்ட வாசனை வருது, அதனாலதான் அத பசங்களுக்கு கொடுத்தேன். பணத்தை கொடுக்கறதுக்கு நான் பைத்தியக்காரனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? கடைசி காலத்துல அவங்க தானே நமக்கு கஞ்சி ஊத்த போறாங்க. உனக்கு கொஞ்சமாதான் அறிவு இருக்கா? நம்ம கிட்ட இருக்க 140,000 ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல போட்டா வர்ற வட்டி காசுலயே வாய்க்குருசியா பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். நாம ஏண்டி அவனுக்கு ஊத்துற கஞ்சி காலையணும்? 1000 இருந்தாலும் நம்ம பசங்க தானே. 1000 இருந்தா பரவாயில்லடி, இப்ப நம்ம கிட்ட 140,000 ரூபாய் இருக்கு. இப்பெல்லாம் உங்களை பிள்ளைங்கன்னே சொல்லக்கூடாது, சொன்னா பங்குக்கு வந்துருவாங்க. என்னங்க இது, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே ஏதாவது செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அவனுக்கு செய்வனதான் செய்யணும். இங்க பாரு காமாச்சி, அவனுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு நீ சொன்ன மாதிரியே என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை நம்ம பசங்க பேர்ல பிரிச்சு வச்சிட்டேன், வந்து வாங்கிக்க சொல்லு. எங்க போறீங்க? வாடிய வெளிக்கு ஆமாப்பா, கரெக்டா நாங்க ஊருக்கு போற நேரம் பார்த்து வந்திருக்கீங்களே, எங்களுக்கு டாடா காட்ட தானே வந்தீங்க? இல்லடா, இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, இங்க எல்லாம் தங்க கூடாது, நைட் ஃபுல்லா கொசு கடிக்கும். அப்புறமா ஏன்டா பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறீங்கன்னு போலீஸ்கார உன்னி அப்போ புடிச்சுட்டு போயிடுவாங்க. டேய், நான் உன் வீட்டுல தங்க வந்திருக்கோம்டா. வீட்டுலதான் யாருமே இல்லையா, எல்லாரும் ஊருக்கு போருமே. பார்த்தா தெரியல வீடு பூட்டிக்குது. பூட்டிருந்தானடா, நீ சாவியை கொடு, நாங்க திறந்துட்டு உள்ள போய்க்கிறோம். அது வந்துப்பா, நாங்க வீட பூட்டும் போதே பூட்டுகிட்ட ஒரு வாரம் கழிச்சு வந்துதான் திறப்போம் சொல்லிட்டோம். இனிமே நாங்களே திறந்தாலும் பூட்டு திறக்காது, ஒரு வாரம் கழிச்சு திறந்தாதான் திறக்கும். ரோசக்கார பூட்டு, ஒரு வார்த்தை ஒரு சொல்லுதான். டேய், இப்படி சொன்னா நாங்க எங்கடா தங்குறது? ராஜா வீட்டுல போய் தங்குங்க. இங்க பாரு இளங்கோ, அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த வாரம் நாங்க உங்க வீட்டுல தான் தங்கணும், அடுத்த வாரம் தான் ராஜா வீட்டுல தங்கணும். இல்லப்பா, இந்த வாரம் தான் நீ ராஜா வீட்டுல தங்கணும், அடுத்த வாரம் என் வீட்டுல தங்கணும். இல்லடா இளங்கோ, இந்த வாரம் தான் உங்க வீட்டுல தங்கணும். அப்பா, போன வாரம் நீ என்கிட்ட போன் பண்ணி என்ன சொன்ன? அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு சொன்ன. பின்ன இந்த வாரமே வந்துட்ட, போயிட்ட அடுத்த வாரம் வாப்பா. ஆமாங்க, இவன் சொல்றது கரெக்ட், நாம அடுத்த வாரம் தான் வரணும் போல இருக்கு. நீ சும்மா இருக்கி பைத்தியக்காரி, அவன் நம்மள ஏமாத்த பாக்குறான். டேய் இளங்கோ, நான் வேணா பிசிஓக்கு போய் அடுத்த வாரம் இல்ல இந்த வாரமே வரணும் ஒரு போன் பண்ணட்டுமா? அப்பா, போன் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, குற்றாலத்துல குழாய் எல்லாம் மூடுவாங்க. வாடி, நம்ம குளிக்க போலாம். இளங்கோ, இளங்கோ, பாத்தி அடிக்காமச்சி, நம்ம காசைய வாங்கி வீட கட்டிட்டு நம்மளையே உள்ள விட மாட்டேன்றான். நன்றி கட்ட நாய். சரி, இவனை விடுங்க,
நம்ம சின்ன பையன் ராஜாக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். வாங்க அவன் வீட்டுக்கு போலாம். போலாமா? அப்பா அம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? தச்சி வாய முறா பாத்தீங்க அம்மாச்சி, இவனும் உங்க அண்ணன் மாதிரி இருக்கான். அப்பா அண்ணன் கொஞ்சம் அசிங்கமா இருப்பாம்பா, நான் கொஞ்சம் சுமார் தான், ஏன்னா நான் அம்மா ஜாட. நாங்க அதை சொல்லடா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே நாங்க வரும்போது வீட்டை புட்டு வெளியே போறியே, அதை சொன்ன. அப்பா வீட்டுக்கு வந்தவங்களை வரட்டி விடுறதுக்கு நான் ஒண்ணு விலங்கோ இல்ல, நாலு காலு விலங்கோ இல்ல, மனுஷம்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் போய் தானே கடவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்பா இது உங்க வீடுப்பா, இந்த வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு செங்கலையும் உருவி உருவி பார்த்தா அதுல உங்க முகமோ அம்மா முகமோ தான்ப்பா தெரியும். அதனாலதான் பாக்கு போட்டு காரி துப்பினுக்குறேன். அப்பா இது உங்க வீடுப்பா, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு செவுத்தியும் நக்கி பாருங்கப்பா, உப்பு கரைக்கும். ஏன் தெரியுமா? இது நீங்க வேர்வை சிந்தி கட்டின வீடுப்பா. ஆனா கொத்தனார் எங்க மூக்க சிந்தி காட்டினான்னு தெரியாது. அப்பா இது உங்க வீடுப்பா, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஜாலியா எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திட்டு சமையல் ரூமுக்குள்ள போயிட்டு கேஸ ஓபன் பண்ணிட்டு ஜாலியா ஒரு சிகரெட்டை பத்த வைங்கப்பா. இது உங்க வீடுப்பா, இது உங்க வீடு. போதும் நீ கொஞ்சம் மூடு. ஏண்டி காமாட்சி வந்ததுல இருந்து வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிதாங்க பேசுவான், ஏன்னா உங்க பிள்ளைங்க. ஏண்டா கண்ணா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே பேசிட்டு அமைச்சிருவியா இல்ல வீட்டுக்குள்ள கொண்டு போவியா? அப்பா இது உங்க வீடுப்பா. அதான் சொல்லிட்டியப்பா, வேற ஏதாவது புதுசா சொல்ல? புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆனா இன்னொரு தம்பிக்கு மட்டும் வழி பண்ணிடாதீங்கப்பா, செட்டு பிரச்சனை வந்துடும். நன்றி ராக்கண்ணா, பார்த்து போயிட்டு வா. அப்பா நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவேன், அது வரைக்கும் நீங்க நல்லா சந்தோஷமா இருங்கப்பா. போயிட்டு வரதுங்களா? போயிட்டு நல்லா மேல பாசமா இருக்காண்டி. இவ்வளவு சாவி இருக்கு, எந்த சாவி தெரியலையே? ஏதாவது சாவிய போட்டு பாருங்க திறக்கும். என்னப்பா வீட்டுக்குள்ள கரண்ட் கட்டா, வெளியில உட்காந்து ஜாலியா காத்து வாங்கி நிக்கிறீங்க? சும்மா இருக்கா தானரா, நாங்க இன்னும் உள்ளே போல. நீ பாட்டுக்கு இவ்வளவு சாவியை கொடுத்துட்டு போயிட்ட, இதுல எந்த சாவி தெரியாம ஒரு வாரமா வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். அதுல எந்த சாவியுமே கிடையாதுப்பா, இது தாம்பா பூட்டோட சாவி. கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சமச்சி பையன் ஒரு வழியா கதவு திறந்துட்டான், வா உள்ள போலாம். ஏது எங்க உள்ள வரீங்க? அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு வாரம் என் கூட தங்க வேண்டிய டைம் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க தங்க வேண்டியது தங்கச்சி வீட்டுக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா? பிளீஸ் போயிட்டு வாங்க. பிளீஸ் பாய் ஷியோ. உங்களுடைய விமர்சன கடிதங்களை இந்த முகவரி எழுதி அனுப்பாதீங்க. ஓகே ஷியோ பாய். ஓகே இளங்கோ, சொல்லாதப்பா இளங்கோ. இளங்கோ பாத்தியடிக்கா மாச்சி, சின்னவனும் பெரியவனும் மாதிரியே உன் புத்தியை காமிச்சிட்டான். சரிவா நம்ம பொண்ணு வீட்டுக்காவது போவோம். பாத்தியா அவசரத்துல பெட்டியை மறந்து வச்சு போயிடும், இதை எடுத்துட்டு போயிடுவோம். என்னமா சரோ வீட்டுக்குள்ள கொடையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க? என்னன்னே தெரியலப்பா, எங்க வீட்டுல மட்டும் மழை பெய்யுதுப்பா. வெளியில மழை பெய்யலையம்மா, நீ வேணா வந்து பாறேன். அப்பா மழையில வெளியில எல்லாம் வந்து பாக்க முடியாதுப்பா. நீ வெளியில வரனால பரவாயில்லம்மா, முதல்ல உள்ள போய் சமையல பண்ணு, ஏன்னா நாங்க ஒரு வாரம் இங்கதான் தங்க போறோம். சரி உடறி, அவ சின்ன வயசுல நம்ம சொல்றத கேட்க மாட்டான், இப்ப மட்டும் கேட்டுருவா. போற வா போலாம். வர்றமா எப்படி பிளான் பண்ணி உங்க அப்பாவை போக வச்ச பாத்தியா? எப்படி நான் போற மாதிரி போய் திரும்பி வந்த பாத்தியா?
ஏண்டாடே என்கிட்ட 40,000 ரூபாய் கடனா வாங்கிட்டு கேவலம் 4 ரூபாய் வாட்டர் பாக்கெட்டை வச்சாடா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே துரத்துற நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு உன சாபம் கூட விட முடியாது ஏன்னா நீ ஏற்கனவே நல்லா இல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க வரமாசுறோம் என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க காமாட்சி ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சிட்டா பாவம் அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இன்னொரு பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து பார்த்து சொல்லு தெரியத்தனமா ஏங்க பேசாம வரீங்கன்னு கேட்டுட்டேன் அதுக்கு ஏங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் மட்டும் இல்லடி பிள்ளைங்களை பெத்த எல்லா அப்பா அம்மாவும் இப்படிதான் பைத்தியங்களா ஆயிட்டாங்க அதெல்லாம் சரிங்க இப்ப நாம பெரிய பையன் வீட்டுக்கும் போக முடியாது சின்ன பையன் வீட்டுக்கும் போக முடியாது பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாது இப்ப யார் வீட்டுக்குங்க போறது நீ உங்க வீட்டுக்கு போ நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்னங்க சொல்றீங்க ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு கிளம்பா மேக்கப் பிரான் இப்ப வாடி எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்களேங்க இதோ டக்குன்னு சொல்றேன் ஒரு நிமிஷத்துல சொல்றேன் சட்டுன்னு சொல்றேன் மரியாதை என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்ல சொல்றேன்டா எங்க வரீங்க இல்ல எங்க வரீங்கன்னு கேக்குறேன் லைட் வாங்கிட்டு வரேன் என்ன வரீங்க இல்லடா இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம் ஐயோ ஐயோ ஐயோ